முயன்றால் முடியாது மீலா விட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை வணக்கம் ஏற்ற எனக்கு எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி எஸ்எஸ்சி ஜேஇ அதாவது ஜூனியர் இன்ஜினியர் இவங்களுக்கு வந்து பார்த்தா என்ன மாதிரி ஒர்க்லாம் கொடுப்பாங்க இவங்களோட ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாலரி எந்த ரேஞ்சில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ப்ரொமோஷன்லாம் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல என்னென்ன டிகிரி முடிச்சவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் சப்போஸ் வேற டிகிரி முடிச்சவங்களும் இந்த மாதிரி எக்ஸாம்க்கெலாம் அப்ளை பண்ணலாமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்தெந்தில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க Full detail the other. எஸ்எஸ்சி ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கி இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜூனியர் இன்ஜினியர் இவங்க வந்து பார்த்தோம்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தா ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர்க்கான வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டிலையும் ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் ஃபில் பண்ணுறாங்க பட் இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து குரூப் பி நான் கேஜெக்டர் கேட்டகிரியில் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நிறைய கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் பி ஆஃபீஸர்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் சாடி ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த எஸ்எஸ்சி ஜேஇ போது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் மட்டும் இல்லாம தமிழ்நாடு பேஸ்ல கரெக்ட் பண்ண அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி எக்ஸாம்களை எந்த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் முடிச்சவங்க வேணாலும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி முடிச்சவங்க ஐடி முடிச்சவங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் பட் இந்த எஸ்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தா மூணே மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதாவது மெக்கானிக்கல் சிவில் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ ஹோல்டர்ஸும் வந்து பார்த்தோம்னா சிவில் இல்லை மெக்கானிக்கல் இல்லைனா ட்ரிபிளி கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் இதுவே மற்ற ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுவாங்க இசியாக இருக்கட்டும் இல்லை சிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இந்த மாதிரி எடுத்தவங்களாம் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியாது இதுவே இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்கனாலும் அப்ளை பண்ணலாம் பட் அவங்க ஒரு நாலு டாபிக் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இசிஇ ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இது நாளில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பட் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் இந்த மூணு ஸ்ட்ரீம் எடுத்து இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதில் என்னென்ன டிபார்ட் வரும் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு குரூப் பி ஆஃபீஸர்க்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவென்ட்டான ஃபீல்டு வரும் இப்போ நீங்கள் சிவில் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வரும் அப்படி இல்லைனா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வரும் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ் வரும் அப்படி இல்லைனா பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் வரும் அப்படி இல்லைனா நேஷனல் டெக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதில் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃபீஸருக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்க அதாவது இன்ஜினியரிங் சிவிலோ இல்ல டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு இதுவே வந்து நீங்க எலக்ட்ரிகல் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்போ வந்து சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படி இல்லைனா மில்ட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படி இல்லைனா பார்டர் ரோட் ஆர்கனைசேஷனில் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படி இல்லைனா சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதுக்கு ரிலவென்ட்டான டிபார்ட்மெண்ட்டில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க இப்போ மெக்கானிக்கல் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா சென்ட்ரல் வாட்டர் கமிஷனில் போடுவாங்க அப்படி இல்லைனா சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசர்ச் ஸ்டேஷனில் வந்து போடுவாங்க அப்படி இல்லைனா டைரக்டரேட் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸ் நாவல் டிபார்ட்மெண்ட்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படி இல்லைனா நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அது பேஸில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க பட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தா எல்லாத்துக்கும் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா எப்படி வந்து வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க அதாவது எலிஜிபிள் கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று இன்ஜினியரிங் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் மாதிரி கேட்குறாங்க இது வந்து பார்த்தா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் இந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தா டேரக்டாக டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இல்லை இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு பட் ஸ்ட்ரீம் வைஸாக வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் அப்படி இல்லை மெக்கானிக்கல் சிவில் மூணு டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் இந்த மாதிரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் பட் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கே என்ன மாதிரியான ஒர்க்லாம் கொடுப்பாங்க என்ன மாதிரியான ஒர்க் ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தா உங்களுக்கு கீழே நிறைய கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க அவங்கலாம் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எவ்வளோ கோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் வந்து அதுக்காக ஒதுக்கியிருக்காங்க அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரியான ஒர்க் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பார்டர் ரோடு ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய கோ ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களாம் ப்ராப்பராக ஒர்க் பண்றாங்களா அவங்களுக்கான ஒர்க்லாம் வந்து பிரித்து தருது அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ செலவாகுது அந்த அக்கவுண்ட்ஸ் டீட்டெயிலா வந்து பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மேலே வந்து பார்த்தா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க உங்களுக்கு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இருப்பாங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா செக்ஷன் இன்ஜினியர் இருப்பாங்க அசிஸ்டன்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கொடுக்குற ஒர்க்கை வந்து பார்த்தா ப்ராப்பராக நீங்களும் பண்ணணும் உங்களுக்கு கீழே இருக்க அந்த கோ ஒர்க்கர்ஸையும் பண்ண வைக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் மெயினாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கு நெக்ஸ்ட்டு ப்ளான் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்தெந்த ஒர்க் என்னிக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஸ்கீம்லாம் இருக்குது அப்படின்னா அதாவது இந்த ப்ராஜெக்ட்லாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்ட்டான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சுப்பீரியர்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா அப்பப்போ டாக்குமெண்டேஷன் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தா நீங்கள் ஷெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தா ஒரு ஜூனியர் இன்ஜினியருக்கு எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போடுறாங்களோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஒர்க் வந்து சேஞ்ச் ஆகும் பட் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சாலரி வைஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லே எவ்வளோ சாலரி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது எல்லா அலவன்ஸுமே சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேல வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஒரு முப்பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களோட சாலரி அப்படின்னா அலவன்ஸோடு சேர்த்து ஒரு நாற்பத்தி நாலாயிரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் ஃபஸ்ட் மந்த் இன்ஹான்ஸ் ஆடியில் வாங்குறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் அலவன்ஸ் பொறுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் கிடைக்கும் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு லீவு கூட அலவன்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு பென்ஷன் ரிடக்ஷன் ஸ்கீம்ஸ் கூட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது வந்து பார்த்தா நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் போகிறாங்க அதை பொறுத்து சாலரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் மற்றபடி ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தா ஒரு நாற்பத்தி நாலாயிரத்துக்கு மேலே ஸ்டார்டிங்கில் இன்ஹேண்ட் சாலரி வந்து நீங்கள் வாங்குறக்கான வாய்ப்பு கிடைக்க அது மட்டும் இல்லாமல் எந்த சிட்டியில் போஸ்டிங் போகிறாங்க அதை பேஸ் பண்ணி இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதாவது அந்த சிட்டியோட பாப்புலேஷன் பேஸில் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எக்ஸாம் பேட்டர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேப்பர் ஃபாலோ பண்ணுறாங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூ பேப்பர் ஒன் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்டஸ்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் டூ வந்து பார்த்தா நீங்கள் எழுதுற மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணாங்க பேப்பர் ஒன்ல வந்து பார்த்தோம்னா மொத்தம் மூணு டாப்பிக்ல இருந்து கொஸ்டின் கேட்குறாங்க என்னெந்த டாப்பிக்ல இருந்து வருது அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இந்த டாப்பிக்ல இருந்து வருது உங்களுக்கு கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரியான டாப்பிக்ல இருந்து வருது அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக நீங்கள் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் அதாவது நீங்கள் முடிச்சிருப்பீங்களா பிஇஓ பிடெக்கோ இல்லை டிப்ளமோ சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் ரெலவெண்டான கொஸ்டின் ஒரு நூறு கொஸ்டின் கேட்பாங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் வரும் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது இல்லாமல் சிவில் அப்படி இல்லை மெக்கானிக்கல் அப்படி ட்ரிபிள் இ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நூறு கொஸ்டின் வரும் ஸோ டோட்டலாக இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு அது இல்லாமல் எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் பேப்பர் டூ வந்து பார்த்தா ஆஃப்லைன் அதாவது நீங்கள் எழுதுற மாதிரியான பேப்பர் வந்து கேட்பாங்க உங்களுக்கு பேப்பர் டூ வந்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்களோ சிவில் இல்லை மெக்கானிக்கல் அப்படி இல்லைன்னா ட்ரிபிள் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க டோட்டலாக வந்து பார்த்தா ஒரு முந்நூறு கொஸ் மார்க் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு பேப்பர் ஒன் வந்து பார்த்தா ஒரு இரநூறு மார்க் கேட்குறாங்க எல்லாமே ஆன்லைன் பேஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க இதுவே பேப்பர் டூ வந்து பார்த்தா உங்களுக்கு முன்னூறு மார்க் கேட்குறாங்க உங்களுக்கு எழுதுகிற மாதிரியான பேப்பர் கேட்பாங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிலபஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இந்த சிலபஸ்லாம் வந்து பார்த்தா நம்ம காலேஜில் படிச்சிருப்போம்ல இப்போ சிவில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் ரெலவெண்ட்டான டாப்பிக்காக கேட்பாங்க இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் டாப்பிக்காக கேட்பாங்க இப்போ ட்ரிபிளியும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரெலவென்ட்டான ஒரு டாப்பிக்கே கேட்பாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா வேகன்சி வந்து எந்த ரேஞ்சில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை விட கொஞ்சம் கம்மியாகவும் வரலாம் கூட வரலாம் பட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இந்த லெவலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எத்தனை வருது அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சத்துலேருந்து நாலு லட்சம் அப்ளிகேஷன் வருது உங்களுக்கு அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிக்கு உங்களுக்கு மூன்று லட்சத்துலேருந்து நாலு லட்சம் அப்ளிகேஷன் வந்து வருது அதனால் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் மட்டுந்தான் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்து உங்களால் க்ளியர் பண்ண முடியும் பட் இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அவங்க டிபார்ட்மெண்ட் ரெலவென்ட் கொஸ்டின் வரனால சப்போஸ் நீங்கள் ட்ரிபிளையும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரிபிள் இரவெட்டான தான் வரும் மெக்கானிக்கல் முடிச்சீங்கன்னா மெக்கானிக்கல் ரவெட்டான கொஸ்டின் தான் வரும் முக்கியமாக மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா இந்த மாதிரியான கொஸ்டீன் தான் வருது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் ஒன்லி வந்து பார்த்தா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தா உங்கள் டிப்பார்ட்மெண்டோட சப்ஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஹார்டுவர் போட்டு நம்ம காலேஜ் படிக்கும் போதே நம்ம டாப்பிக்காக முக்கியமாக இந்த பேசிக் கான்செப்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக படித்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஈஸியாக வந்து நம்மளால் க்ளியர் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் பற்றி தெரியாத ஒரு சிலருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் எனிவே தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங் 嗯。<noise>